பயிலுவோம் இயந்திரியல் பழகு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ் மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME 6404 தெர்மல் இன்ஜினியரிங்கில் 5th யூனிட் பார்க்குறோம். இது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இதில் மாடியூல் 5.17 டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சம்மர் ஏர் கண்டிஷனிங் அண்ட் வின்டர் ஏர் கண்டிஷனிங். சம்மர் ஏர் கண்டிஷனிங்க்கும் வின்டர் ஏர் கண்டிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நம்மளுடைய சவுத் இந்தியாவை பொறுத்தளவில் ரொம்ப சம்மர் வின்டருக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவிலெலாம் போனீங்கன்னா ரொம்ப சம்மர் வேறு மாதிரி இருக்கும், வின்டர் வேறு மாதிரி இருக்கும், ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். அதனால் அங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் இந்த இதை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப பழக்கம் இல்லாட்டினா கூட நீங்கள் இந்த இது வித்தியாசங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம்மர் ஏசி அண்ட் வின்டர் ஏசி. இங்கிட்டு இருக்குது சம்மர் ஏசி, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வின்டர் ஏசி இருக்குது. முதல்ல இது வந்து இன் திஸ் சிஸ்டம் ஏர் கூல்ட் அண்ட் டீஹியூமிடிஃபைடு. ஏர் இஸ் கூல்டு அண்ட் டீஹியூமிடிஃபைடு. சம்மரில் வந்து சுற்றியில் இருக்கிற ஏர் வந்து ஹாட்டாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஏசி வந்து என்ன பண்ணணும், அதை கூல் பண்ணணும். ஏரை வந்து டெம்பரேச்சரை குறைக்கணும். டீஹியூமிடிஃபைட்னா காற்றுல இருக்கிற மாய்ச்சரை குறைக்கணும். அப்போ தான் நம்ம வேர்வை நம்ம உடம்புல இருந்து வர்ற வேர்வையை அது உறிஞ்சும். அதுவும் ஹியூமிடிஃபிகேஷன் கூட இருந்துச்சுன்னா நம்ம வேர்வையை உறிஞ்சாது, அப்போ நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டாக பண்ணுவோம். அப்போ சம்மரில் வந்து சுற்றியில் இருக்கிற ஏர் வந்து ஹாட்டாக இருக்கும், அதை கூல் பண்ணணும். அந்த ஏரில் ஏற்கனவே ஹியூமிடிஃபிகேஷன் கூட இருக்கும். ஏன் சம்மரில் கூட இருக்குது? அது ஒரு துணியை காய போட்டால் கூட அதில் இருக்கிற ஈரப்பசை பூரா சீக்கிரமாக எடுத்துக்கிடும். இதே மாதிரி நீர்நிலைகளில் இருக்கிற இதில் பூரா சீக்கிரமாக எடுத்துக்கிட்டதுனால எப்பயுமே சம்மரில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாகவே இருக்கு. அதை நம்ம குறைக்கணும். இங்கே வின்டரில் வரும்போது ஹியர் ஏர் இஸ் ஹீட்டட் அண்ட் ஹியூமிடிஃபைடு. இங்கே வந்து ஏர் ஏற்கனவே கோல்டாக இருக்கும், அதனால் நம்ம ஹீட் பண்ணணும். இப்போ சாதாரணமாக வின்டரில் வந்து இப்போ 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 20 டிகிரிஸில் தான் நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ அந்த ஏரை நம்ம ஹீட் பண்ணணும். அதே மாதிரி ஹியூமிடிஃபை பண்ணணும். ஹியூமிடிஃபை பண்ணுறதுனா அதில் ஈரப்பதத்தை கூட்டணும். ஏன் இந்த வின்டரில் ஈரப்பதம் குறைய இருக்குது? அந்த காற்றுல இருக்கிற ஈரப்பதங்கள்லாம் கண்டென்ஸ் ஆகி நின்றுடும். அப்போ அதில் ஈரப்பதம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் நம்ம ஈரப்பதத்தை கொஞ்சம் கூட்டணும். இங்கே வந்து யாருடைய டெம்பரேச்சரை குறைக்கிறோம், கூல் பண்ணுறோம், ஈரப்பதத்தை குறைக்கிறோம். இங்கே யாருடைய டெம்பரேச்சரை கூட்டுறோம், ஈரப்பதத்தை கூட்டுறோம். ஈரப்பதம் இங்கே வந்து நேச்சுரலாக குறையா இருக்கும், அதை கூட்டணும். கூலிங் காயில்ஸ் ஆர் யூஸ் டு கூல் த ஏர் அண்ட் டு ரிமூவ் த எக்ஸஸ் மாய்ச்சர் இந்த ஏர். கூலிங் காயில் ஒரே ஒரு இது அமைச்சாலே அது வந்து ஏரையும் கூல் பண்ணிடும், அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிற மாய்ச்சரையும் அது ரிமூவ் பண்ணிடும். அதை பின்னால் இந்த இதுகளில் படிக்கும்போது நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லித்தர்றேன். அதாவது கூலிங் காயில் இருக்கிறதுனால அதை ஒட்டி காற்று போகும்போது கூலாயிருது. அதே சமயத்தில் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் அதில் போய் டெபாசிட் ஆகி வாட்டராக கன்வெர்ட் ஆகி கீழே போயிடும். அப்போ ஏரில் இருக்கிற மாய்ச்சர் லெவல் வந்து குறைஞ்சிடும். இங்கே வந்து ஸ்டீம் இஸ் மிக்ஸ் டு ஹீட் த ஏர் அண்ட் இன்க்ரீஸ் த மாய்ச்சர் கண்டென்ட். இங்கே வந்து நம்ம ஏரை வந்து ஹீட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நம்ம ஸ்டீமை உள்ளே விடுறோம்னு. அப்போ ஏரும் ஹீட் ஆயிரும். அதில் ஏற்கனவே வாட்டர் ஸ்டீம்ங்கிறது என்னது, வாட்டர் வேப்பர் தான். அந்த வாட்டர் வேப்பரில் இருக்கிற மாய்ச்சரும் நமக்கு யூஸ் ஆகும். அப்போ வின்டரில் இருக்கிற ஏசியில் வந்து ஸ்டீமை யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணவும் செய்யலாம், அதில் இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மூணாவது டிஃப்ரென்ஸ் வந்து பிஃபோர் சப்ளை டு த ரூம் இந்த கண்டிஷன்ட் ஏர் இஸ் பாஸ் த்ரூ வாட்டர் எலிமினேட்டர் அண்ட் ஹீட்டிங் காயில் இஃப் நெசசரி டு மெயின்டைன் த கம்ஃபர்ட் கண்டிஷன் ஆஃப் 20 டிகிரி செல்சியஸ் டு 22 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஆர்ஹெச். இது வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் 40 to 50%. இப்போ ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் கடைசியாக நம்ம ரூம்குள்ளே ஏரை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இந்த
டெம்பரேச்சர் இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிடணும். 20 டிகிரி செல்சியஸ் to 22 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். அப்போ தான் ஹியூமன் கம்ஃபர்ட் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நம்ம இங்கே ஏற்கனவே கூலிங் காயில்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு வை, 17 டிகிரி 18 டிகிரி தான் இருந்துச்சுன்னா, இஃப் நெசசரி வி ஹவ் டு யூஸ் ஹீட்டிங் காயில். ஹீட்டிங் காயிலை யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த டெம்பரேச்சர் அளவுக்கு மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணணும். அதே மாதிரி அதில் வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அந்த வாட்டரை எலிமினேட் பண்ணணும். வாட்டர் பார்ட்டிகிள்ஸாக இல்லாட்டினா இருக்கும், மாய்ச்சராக இருந்தது, வேப்பராக இருந்தது, வாட்டர் பார்ட்டிகிள்ஸாக நிற்கும், அதையும் எலிமினேட் பண்ணணும். இந்த இதை எலிமினேட் பண்ணோம்னா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்போ 20 டிகிரி செல்சியஸ் to 22 டிகிரி செல்சியஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 40% to 50% இருக்கும். இது சம்மருக்கு வந்து ரொம்ப ஓகேவாக இருக்கிற கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும். அதே சமயத்தில் வின்டரில் வந்து ஃபைனலி இந்த ஏர் இஸ் ரீஹீட்டட் டு பிரிங் இட் டு த கம்ஃபர்டபுள் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், 18 டிகிரி செல்சியஸ் to 22 டிகிரி செல்சியஸ். இங்கே விட இது வந்து எல்லாமே ஒரு 2 டிகிரி குறையாத்தே இருக்குது. இங்கே நம்ம 20 டிகிரியாக இருக்குது, இங்கே 18 டிகிரியாக இருக்குது. அது குளிர்லேயே இருக்கிறதுனால அந்த பழக்கத்துக்கு நமக்கு கொஞ்சம் குறையா இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் 50 to 60%, இதில் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கூட இருக்கணும், அப்போ தான் நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும்போதும். இதில் வந்து குறையா இருக்கணும், அப்போ தான் நம்ம உடம்புல இருக்க வேர்வையை அது உறிஞ்சும். அதனால் இந்த ரெண்டுக்கும், சம்மர் ஏர் கண்டிஷனில் இருக்கிற கம்ஃபர்டபுள் ஜோனுக்கும் வின்டர் ஏர் கண்டிஷனில் இருக்கிற கம்ஃபர்டபுள் ஜோனுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஆவரேஜ் தான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கான கம்ஃபர்டபுள் ஜோன். ஓகே, இப்போ இந்த சின்ன டயக்ராமில் என்ன நடக்குதுன்னு போட்டிருக்கேன். இதை தான் இஃப் ரிக்கேர்ட், இங்கே வந்து நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணி அனுப்புகிறாப்புல இருக்குது. இஃப் ரிக்கேர்ட், இங்கே வந்து மறுபடியும் நம்ம ஹீட்டர் டீகம்பிடிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி அனுப்புகிறாப்புல இருக்குது. ஓகே, இது ரெண்டு சின்ன டயக்ராமையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சி ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு பெல் சிம்பிளும் வரும். பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபடி வரிசையாக என்னுடைய மாடியில் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிடும். சிலபஸ் முழுவதும் கவர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், உங்களுடைய புக்கில் ஃப்ரண்ட் பேஜிலிருந்து கடைசி பேஜ் வரையில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் நவ் மை சேனல் AUmech-in-tamil. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. The next video is